மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம தெர்மல் இன்ஜினியரிங்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி கேட்டுக்கோங்க. டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஈட்டா ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் பவர் காமா மைனஸ் ஒன் இன்டூ ரோ பவர் காமா மைனஸ் ஒன் டிவைட் பை காமா இன்டூ ரோ மைனஸ் ஒன். ஸோ அடுத்து வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல எந்த சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ரியா ப்ரீ க்வெஸ்சன். ஸோ அதில் வந்து ரேங்கிங் சைக்கிள். அடுத்து வந்து டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சிக்கும் கட் ஆஃப் ரேஷியோக்கும் ஒரு ரிலேஷன் பார்க்கலாம். கட் ஆஃப் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி கம்மியாகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் கான்ஸ்டன்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ தெர்மல் எஃபிஷியன்சி வந்து எந்த சைக்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டிர்லிங் சைக்கிளுக்கும் ஆட்டோ சைக்கிளுக்கும் தான் தெர்மல் எஃபிஷியன்சி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ எந்த எதோட எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபார் சேம் கம்ப்ரஷன் ரேஷியோனாலே ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி தான் மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து வந்து ஆட்டோ சைக்கிள் எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்க. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஒர்க் இன்புட் கொடுத்துருக்காங்க, ஹீட் ரிஜெக்ஷன் கேட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ஒர்க் அவுட் ஃபுட்டு ஹீட் ரிஜெக்டட். ஸோ இது ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஈட்டா கண்டுபிடிங்க. ஈட்டா ஃபார்மா கொடுத்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் பவர் காமா மைனஸ் ஒன். ஸோ ஆரோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ அதை எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒன் டன் பை ஹீட் சப்ளை. ஸோ இதுலேருந்து வந்து ஹீட் சப்ளை கிடைக்கும். ஸோ ஒன் டன்ங்கிறது ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். ஸோ இதுலேருந்து ஹீட் ரிஜெக்டட் இன்க்ரீஸ் பண்ணுன்னா ஹீட் சப்ளை மைனஸ் ஒன் டன். ஸோ பண்ணிங்கன்னா 192.71 கிலோ ஜூல். தேங்க்யூ.